எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேல வந்து பிளாக் எடுக்கலாம் நினைச்சிருக்கேன். சோ இப்ப டைம் வந்து 2:00 ஆகுது. ஏன் இவ்வளவு மேக்கப்போட இருக்கேன்னா, நான் வந்து ஒரு மேக்கப் லுக் ஷூட் பண்ணேன். சோ ஓணம் ரிலேட்டடா அதோட பேலன்ஸ் தான் இது. ஒரே ஒரு வீடியோ தான் ஷூட் பண்ணேன். சோ இன்னைக்கு அவ்வளவு போதும் அப்படின்னு. வீடு வந்து ரொம்ப அன்டைடியா இருக்கு. சோ எதனாலனா, நேத்திக்கு ஃபுல்லா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்ததுனால நேத்திக்கு கிளீன் பண்ண முடியல. அண்ட் எப்பவும் போல குப்பை ஆயிடுச்சு. நம்ம டெய்லி 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 செய்யலைனா நிற்கும் இல்லையா. ஸோ அப்படி கொஞ்சம் வீடு கொஞ்சம் கிளீன் ஆகல. ஸோ அதை நம்ம கிளீன் பண்ணிட்டு 4:00 மேலே வரன் வருவான். ஸோ அவனுக்கும் ஏதாவது ஸ்நாக் ஏதாவது பண்ணி கொடுக்குற மாதிரியான வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டே நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வந்து நான் ஒரு மேக்கப் ரிமூவ் பண்ணிட்டு வரேன், அடுத்து கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ, மேக்கப் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்பதான் உங்களுக்கு பாக்குறதுக்கு ரெகுலரா எப்பவும் பாக்குற ஆள் மாதிரி இருக்குல்ல. நல்லா மேக்கப் ரொம்ப இருந்துச்சு. லைட்டா மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் அப்ளை பண்ணிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வீடு கிளீனிங் தான் ஃபுல்லாவே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியுதா என்னோட டேபிள் தெரியுதா? என்னோட ஷூட் பண்ற பிளீஸ். தெரியல, ஒன்னொன்னா முடிக்கலாம். ஓகேவா, வீட்டுல வெளியில இருந்து ஒரு ஆள் உள்ள வரும்போது எதெல்லாம் பாத்துட்டே வைப்பாங்களோ அந்த ஆர்டர்ல கிளீன் பண்ணிட்டு வரலாம். ரூம் எல்லாம் லாஸ்ட்ல பாத்துக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரூம் தான், ஹால் தான். ஹால் கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது, சும்மா பேசிக் கிளீனிங் தானே, அதுக்கு இவ்வளோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது வந்து செகண்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது டைனிங். டைனிங் ஏரியா குப்பை தான், குப்பை தான். நம்மளோட ஃபிஷ் டஸ்ட். ஓகே, இது ரெண்டு முடிச்சுட்டு இந்த ரூம் முடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட் லாஸ்ட்ல நம்ம ரூமுக்கு போய்க்கலாம். ஓகேவா, சரி நான் இதை கிளீன் பண்ணிட்டு வரேன். லைட்டாக என்னோட அந்த டேபிள் எல்லாம் லைட்டாக வாய்ப் பண்ணி எடுக்கிற ஃபஸ்ட் இதுதான் மெயின். ஏன்னா இதில் தானே வச்சு வரணும் வந்து எல்லாமே சாப்பிடுமா, நாங்களும் எப்படி தான் ஏதாவது ஸ்பில் ஆச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டே ஆகியிருக்கும். அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த துணியில் பேலன்ஸ் என்ன ஈரம் இருக்கோ அதை வச்சு சும்மா எக்ஸ்ட்ரா அந்த டிவி ஸ்டாண்ட் கிட்டே. ஓகே, இங்கெல்லாம் வந்து சாக் பீஸ் வச்செல்லாம், இதுதான் அவனோட போர்டு. ஓகேவா, அதில் சாக் பீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருப்பான். ஸோ அதெல்லாமே என்ன அந்த துணியில் பேலன்ஸ் ஈரம் இருக்கோ அதை வச்சு க்ளீன் பண்ணுறேன். ஸோ இது டீப் க்ளீனிங் கிடையாது, பேசிக்கான க்ளீனிங்கிறதுனால இதுவே போதும்னு நினைக்கிறேன். டைனிங் ஏரியா, டைனிங் டேபிள் தான் மெயின். ஏன்னா எல்லா திங்ஸுமே டைனிங் டேபிள் மேலே தான் இருக்கும். வாங்கிட்டு வரதாக இருக்கட்டும், நம்ம வந்து ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், குக் பண்ணதாக இருக்கட்டும், சாப்பிட்ட பிளேட்டாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வைப் பண்ணிவிட்டு அதையும் திரும்பவும் அதே துணியில் கொஞ்சம் ஈரம் எடுத்து அதையும் நல்லா துடைச்சி விட்டுடுறேன். இப்போ இதை துடைக்கும் போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாஷ் பேசின் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது, நம்ம வெளியில் போயிட்டு வர்றது, மண்ணில் விளையாடிட்டு வர்றது எல்லாமே. ஸோ டெய்லி டெய்லி நம்ம க்ளீன் பண்ணலன்னா இது ஒயிட் இல்லை, ரொம்ப தனியாக அந்த டஸ்ட்டெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது காலையில் முடிஞ்சால் நான் ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடுவேன். அப்போ ஒருவேளை முடியலை மறந்துட்டேன்னா நான் இந்த மாதிரி அடுத்து க்ளீன் பண்ணும்போது நான் துடைக்கிறது தான். ஸோ அது ஈஸியாக வந்து அழுக்காயிடும், மறுபடியும் பெயிண்ட்லேருந்து எல்லாமே அதில் இருக்கும்.
ரெண்டு ரூம் தான் முடிஞ்சது, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுக்குள்ள வருமா பெருக்கிதான் விட்டுருக்கேன், அதுக்கே வந்து ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த ரூமுக்கு போகலாம். ஓகே, டிவியில் அது வரைக்கும் கொஞ்சம் என்னது இது கனகனம் காலங்கள் ஹாட் ஸ்டாரில் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ இந்த வாட்டர் மெலனை கட் பண்ணி சாப்பிட்டுட்டே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திரும்ப நான் இந்த ரூமுக்கு வந்தேன். இந்த ரூமில் வந்து வேறு எதுவும் இல்லை, நிறைய துவைச்ச துணி இருக்குது மடிக்கிறதுக்கு, அப்புறம் பெட் வந்து செட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இது ரெண்டு வேலை தான். அதனால் ஃபஸ்ட்டு துணி எல்லாத்தையுமே மடித்து அவங்கவுங்க ஸ்பேஸில் வச்சுட்டு அந்த பெட்டையும் செட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த மேட்டெல்லாம் இருக்குல்ல அதை தட்டிட்டு நான் அந்த வீடை வந்து பெருக்கி விட்டுட்டேன், இந்த ரூமையும் தனியாகவே. சரி, அம்மா லஞ்ச் என்ன கொடுத்து விட்டேன்? முடிஞ்சிருக்கு, அதெல்லாமே நாளைக்கு மண்டே எழுதிட்டு போகணும் நினைக்கிறேன். ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே நிறைய வேலை இருந்தனால இதை வந்து இன்றைக்கி எதுவுமே பண்ண வேண்டாம், நாளைக்கு ஏதாவது பார்த்துக்கலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே ஒரு பெரிய வேலை வந்துருச்சு. என்னென்னா, அவன் வந்து டாய்லெட் போகணுன்னு சொன்னான், உச்சா வருதுன்னு சொன்னான். அப்போது நான் வந்து சரி நீ வெளியில் போய் உச்சா போகணும்னு சொன்னேன். நான் கண்ணா சந்த நேரத்தில் அவன் என்னோடய ஃபிஷ் டேங்கில் உச்சா அடிச்சு விட்டுட்டான். ஸோ என்ன பண்ணுறது, அட்லீஸ்ட் எல்லா தண்ணியும் மாற்ற இருப்பேன் முடியும். அதனால் ஒரு 75% எடுத்து வெளியில் விட்டுட்டு திரும்ப ஃப்ரெஷ் என்ன ஆகும். நீ வச்சா போன எப்படி எடா மீன் ஸ்மைல், நம்ம வீடியோ எடுக்கிறேன். மீன் ஸ்மைல் காட்டாதா? சரி வரும் ஸ்மைல் காட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கிச்சனுக்குள்ளே வரப்போகிறோம். கிச்சனில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது கழுவுறதுக்கு, அது முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. அவ்வளோதான், பாத்திரம் கழுவுனால கிச்சன் க்ளீன் ஆகிடும். ஸோ கிச்சன் க்ளீன் பண்ணுற கேப்லேயே வந்து சப்பாத்திக்கு மாவும் பிசைஞ்சு வச்சிடலான்னு. அப்போது வந்து மாவு கொஞ்சம் ஊறி ரெடியாக இருக்கும்ல நம்ம ரெடி சப்பாத்தி செய்யும்போது. அதனால் நான் ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் தான் பண்ணி கொடுப்பேன், மற்றபடி மாவு ஃபுல்லாக ரெடி பண்ணுறது ஹஸ்பண்ட் தான். அவங்க வீட்டில் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப்பெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இது கொஞ்சம் கஷ்டமான வேலை இல்லை, அவங்க இல்லைனா நான் தான் பண்ணுவேன். இருந்தாலும் இருந்தாங்கன்னா நான் கை வலிக்குது அப்படி இப்படி சொல்லி நைஸாக அவங்க கிட்ட கொடுத்துருவேன். ஸோ இவன் வந்துட்டான் அதுக்குள்ளே கிச்சனுக்கு. இவனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அவனும் பண்ணணும். அதனால் என்னம்மா பண்றீங்க நீங்க?
என்னது பார்க்கணும், இது என்னது தா, நீ பண்ண வேண்டாம், கீழே போடு, நீ பண்ண வேண்டாம். ஏன் வரும், வருணுக்கு என்ன வேணும், என்ன வேணுமா, கேக் பண்ண போற, கப் கேக்ஸ். நேத்துக்கு தானே கப் கேக் பண்ணோம், இன்னைக்கு நம்ம சப்பாத்தி பண்ணலாம். சப்பாத்தி ஓகே. மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க போயாச்சு. நான் அதுக்குள்ளே பேலன்ஸ் இருந்த பாத்திரம் முடிச்சுட்டு கிச்சனும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இவன் வந்து இன்னும் அவனுக்கு கூட அந்த குட்டி மாவை வச்சுட்டு எண்ணெய் ஊற்று எண்ணெய் ஊற்றுன்னு கேட்டுட்ருக்கான். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹாலுக்கு வந்தோம். அப்போ வந்து ஒரு பார்சல் வந்திருந்தது, அது என்னன்னு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது என்னன்னா டேண்ட்ரஃப்க்கு வந்து ஒரு ஷாம்பு, ஓகேவா. ஸோ கொஞ்சம் நாளாகவே டேண்ட்ரஃப் இஷ்யூனால கஷ்டமாக தான் இருந்தது. நான் அதுக்கு ரெண்டு மூணு பிராண்டில் இருக்க ஷாம்பு ட்ரை பண்ண, ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பிராண்டெல்லாம், பட் ஒர்க்கே ஆகலை. பட் இது நல்ல ஒர்க் ஆகுது, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். இது வந்து அவங்களோட டேண்ட்ரஃப்க்கு ஸ்பெஷல் வேரியன்ட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு மினி சைஸ் பாட்டில் வாங்கி நான் ட்ரை பண்ணி அது எனக்கு இப்போ காலியாக போகுது. அண்ட் டேண்ட்ரஃபும் நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் இந்த சேல் இருந்தது இல்லையா இப்போ நைக்கால, அதனால் இந்த பெரிய பாட்டிலே வாங்கிட்டு அப்போ கொஞ்சம் நாளைக்கு போகும்ல. ஓகே, இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு, 6:30 மேலே ஆகிடுச்சு. எங்களோட பூஜா டைம் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் வந்து அடுத்து டின்னருக்கு ரெடியாக போகிறோம், டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ வந்து சப்பாத்தி நல்லா மாவு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சதுனால நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக தான் இருந்தது, ஈஸியாக இருந்தது. அடுத்த ப்ரொசீஜருக்கு அடுத்தது கூட வந்து சன்னா கறி இருக்குல்ல, அதுதான் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் வந்து அதோடய ரெசிபி காட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் கிச்சனில் இவங்க ரெண்டு பேரும் என் கூட நின்று ஏதோ பேசி விளையாடிட்டே இருந்தாங்களா, அதில் நான் அடுத்து வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். ஸோ முடிஞ்சிருச்சு, நான் அப்புறமா வேணும்னா இன்னொரு நாள் ரெசிபி கவர் பண்ணுறேன். யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெசிபின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள கிளிப்பிங் இது. எனக்கு லைட்டாக ஒரு கியூப் பட்டர் மட்டும் மேலே போட்டிருக்கேன், அப்போ அதோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்ல அதுக்காக. அண்ட் சப்பாத்தி வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க அவங்களோட பிளேஸ்க்கு போக வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஹாலில் போய் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இனி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் இது வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங் குக் பண்ண வெசல்ஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த சைடு போடுறேன். முடிஞ்சால் நைட்டுக்கு கழுவலான்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம். உனக்கு இது வேணுமா, பை வச்சிட்டியா, கழுத்து தூக்கு, இதுதான் ஃபஸ்ட்டு, ஆ ப்ரெஸ், இப்படி ப்ரெஸ் பண்ண அம்மா. ம், சரி, கை எடுக்கிறியா அம்மா? அம்மா வேணும் வேணும். வீடியோ அவ்வளோதான், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சது இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.